இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ராஜீவ் பெயரிலான விருதுவின் பெயரை மேஜர் தியான்சந்த் கேல் விருது என மோடி அரசு மாற்றியிருப்பது நாகரிகமான அரசியல் மரபுகளுக்கு எதிரானது என்றும் இத்தகைய அற்ப அரசியலை கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேஜர் தியான்சந்த் அவர்களை தமது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது அநாகரீகத்தின் உச்சம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவு நாளை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டர் பதிவில் கலைஞர் தமிழக முற்போக்கு அரசியலின் மகத்தான பேராளுமை ஆயிரங்காலத்து பழமைவாதத்துக்கு எதிராக ஆர்த்தெழுந்த போராளுமை சமத்துவத்தை வென்றெடுக்கும் வலிமை வாய்ந்த சமூக நீதியை பாதுகாத்த பேரரன் சனாதன பகையின் சல்லி வேர்களையும் அறுத்தறிந்து சனநாயகத்தை மீட்டெடுத்த பெருவீரன் என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு டுவிட்டர் பதிவில் கவிஞர் இளமாறன் அவர்களின் திருமாவளவன் மாண்புகள் நூல் வெளியீட்டு விழா கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறுவதாகவும் கவிவேந்தர் மு மேத்தா தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் தோழர்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார் மற்றொரு டுவிட்டர் பதிவில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவு நாளை முன்னிட்டு திராவிடர் கழகம் ஒருங்கிணைக்கும் ஜூம் இணைய ஒளி கருத்தமர்வு இன்று மாலை நடைபெறுவதாகவும் முன்னணி தோழர்கள் இணைய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளாா்